என் பேர் செல்வ பார்த்திபன். நான் 2019 சிஜிஎல் கிளியர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் திருப்பூரில் கரண்ட்டில் போஸ்டிங்கில் இருக்கேன். என்னோடய பிரான்ச் இது வந்து கோயம்புத்தூர் ரேஸ், கோயம்புத்தூர் இதில் படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 2019 எம்டிஎஸ் இதில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கரண்ட்டாக இப்போ சிஜிஎல் 2019 கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டெக்னிக்கல் டெசிக்னேஷனில் மாறியிருக்கேன். ஒய் ரேஸ் அப்படின்னா வந்து நான் 2018 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து ரேஸ் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்ச இதாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியை பற்றி அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்என்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த சர்க்கிள் ஒரு குரூப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களை மாதிரியே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிடைப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து மெட்டீரியல்ஸ், ப்ராக்டிஸ், லேபு, மார்க் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரேஸ் இதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இதுன்னு பார்த்தா மெயினாக அந்த டைமில் வந்து கொஞ்சம் எக்ஸாம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருந்துச்சு. 2019 இதில் கோவிட் இது வந்துச்சு. ஸோ ஒரு கோர்ட் கேஸ் இது ஒன்று நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. 2019 எக்ஸாம் 22 தான் ஜாயினிங் வந்தது. பட் கரண்ட்லேயே வந்து எக்ஸாம் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரகிள் அப்படின்னா வந்து இந்த பேஷன்ஸாக வெயிட் பண்ணி படிக்கிறது. ஸோ அதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரகிள். புதுசாக வர்றவங்களுக்கு ஒன்று தான், ஸோ டிட்டர்மைண்டாக வரணும். எந்த இப்போது ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். சடனாக வந்து மாறிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஏதாவது வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் இது அப்படின்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து கிடைக்கும்.